நிறைவுச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவையில் பதில் உரையின் போது குறுக்கிட்ட ராகுல்காந்தியை டியூப்லைட் என பிரதமர் மோடி விமர்சித்ததால் பரபரப்பு நிலவியது. குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்திற்கு மக்களவையில் பிரதமர் மோடி பதிலளித்து பேசினார். அப்போது அவர் காங்கிரஸை கடுமையாக விமர்சித்து பேசினார். பிரதமர் மோடி பேசிக் கொண்டிருக்கும் போது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி குறுக்கிட முயன்றார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய மோடி, தான் கிட்டத்தட்ட 40 நிமிடத்திற்கு மேலாக உரை நிகழ்த்திக் கொண்டிருப்பதாகவும், ஆனால் கரண்ட் அங்கு போய் சேருவதற்கு இவ்வளவு நேரம் தேவைப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். பல டியூப்லைட்டுகள் இப்படித்தான் உள்ளன என்றும் பிரதமர் மோடி கூறினார். முதுமலை வளர்ப்பு யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் விழாவில் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சிறுவனை கொண்டு தனது காலணியை கழற்றச் செய்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முதுமலை தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் பராமரிக்கப்பட்டு வரும் 26 யானைகளுக்கான நலவாழ்வு முகாம் இன்று தொடங்கியது. இதனை தொடக்கி வைப்பதற்காக வருகை தந்த அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அருகே நின்று கொண்டிருந்த சிறுவனை வாடா தம்பி என்று அழைத்து தனது காலணியை கழற்ற வைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து அங்குள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டதும் வளர்ப்பு யானைகளுக்கான நலவாழ்வு முகாம் தொடங்கியது. யானை முகாமுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தோம். நான் திடீரென்று ஒரு கோவிலில் இந்த விநாயகரை காண்பது, இங்கே சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஷூ போட்டிருந்தேன். ஷூவை கழட்டி விடுறதுக்கு பார்த்தா எல்லோரும் பெரிய மனுஷன் இருந்தாங்க, சுற்றி 100 பேர் இருந்தாங்க. எனவே ஒரு சின்ன பையன் எழுத்தாப்பில் பார்த்து 2 பேர் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். தம்பி இங்கே வாப்பா, இதை வந்து கழட்டி விடப்பா அப்படின்னு சொன்னேன். இது வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு பார்க்கும்போது யாருடைய மனதோ இதில் இருக்க என்னுடைய பேரனை போல் நினச்சி தான் அவர் கூப்பிட்டேன். இதை மற்ற வேறு எந்த உள்நோக்கம் எனக்கு கிடையாது. இது யாருடைய மனம் புண்படுவதை என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கியா மோட்டார்ஸ் நிறுவனம் ஆந்திரப்பிரதேசத்தில் உள்ள சுமார் 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழிற்சாலையை தமிழ்நாட்டிற்கு மாற்றுவது தொடர்பாக பேச்சு நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகின் முன்னணி நிறுவனமான கியா மோட்டார்ஸ் கடந்த டிசம்பர் மாதம் ஆந்திராவில் மிகப்பெரிய தொழிற்சாலையை அமைத்தது. இந்த தொழிற்சாலை மூலம் ஆண்டுக்கு 3 லட்சம் வாகனங்கள் தயாரிக்கப்படும் என்றும், இதன் மூலம் 12,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் கியா மோட்டார்ஸ் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் 75% பணியிடங்களை உள்ளூர் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஆந்திர அரசு உத்தரவிட்டது. இதனால் அந்த ஆலையை ஆந்திராவில் இருந்து தமிழகத்துக்கு இடம் மாற்ற கியா மோட்டார்ஸ் நிறுவனம் உத்தேசித்துள்ளதாகவும், இது தொடர்பான செயலாளர்கள் அளவிலான பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் நடைபெறவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் இந்த தகவலை மறுத்துள்ள ஆந்திர அரசு, தொழிற்சாலையை மாற்றும் திட்டம் கியா மோட்டார்ஸிடம் இல்லை என விளக்கம் அளித்துள்ளது. கர்நாடக அமைச்சரவையில் புதிதாக 10 அமைச்சர்கள் இன்று பதவியேற்றுள்ளனர். கர்நாடகத்தில் பாஜக ஆட்சி அமைக்க காரணமாக இருந்த காங்கிரஸ், மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சிகளின் 13 அதிருப்தியாளர்கள் இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். அவர்களில் 10 பேருக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கர்நாடக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு புதிய அமைச்சர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இதில் சிவராம் ஹெபர், பி எஸ் பட்டேல், கோபாலையா உள்ளிட்ட 10 அமைச்சர்களுக்கு கர்நாடக ஆளுநர் வஜுபாய் வாலா பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் எடியூரப்பாவுடன் 10 அமைச்சர்களும் ஒன்றாக நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். குடியுரிமை சட்ட திருத்தத்தால் ஏற்படும் கொடுமைகளை தெரிந்து கொள்ளாமல் நடிகர் ரஜினிகாந்த் பேசி வருவது வருத்தம் அளிப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். செங்கல்பட்டை அடுத்த கோவளத்தில் குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரஜினி மாணவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் முன் இந்த சட்டங்களின் பாதிப்பை அறிந்து முடிவெடுக்க வேண்டும் என்றார். மாணவர்கள் வந்து இது ஆய்ந்து சிந்தித்து யோசித்து அதற்கு பிறகு முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த சட்டத்தால் என்னென்ன பாதிப்பு என்பதை முதலில் அவர் அதை ஆய்ந்து அதை சிந்தித்து யோசித்து அவர் முடிவெடுத்திருக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை, இதனால் ஏற்படக்கூடிய கொடுமைகளை அவர் தெரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. எனவே ஒருவேளை தெரிந்து கொண்டால் ஒருவேளை அதை மாற்றி சொல்வார் என்று நான் நம்புகிறேன். குஜராத் மாநிலம் நவஸ்ரீயில் பக்தி கீதங்களை